بسم الله الرحمن الرحيم. ஒரு பெண் மொட்டை அடிப்பது ஹராம், ஆனால் நிர்பந்தமாக வயோதிப அதாவது நிலை தன்னை கவனித்துக் கொள்ளவும் யாரும் இல்லை, தன்னாலும் முடியாது, அப்படி இருக்கிற நிலையில் மொட்டை அடிக்கலாமா? ஒரு பெண்மணி வயோதிப நிலை அடைஞ்சிட்டா அவங்க வந்து தன்னை கவனிச்சுக்கலாம் யாரும் இல்லை அப்படின்னா தலைவாரக்கூடிய சுச்சுவேஷனில் அவங்க இல்லை, அவங்க வந்து மொட்டை அடிச்சுக்கலாமான்ட்டா இதில் சில விஷயங்கள் இருக்குது. ஒன்று என்னன்னு சொன்னால் அவரெல்லாம் அதனால் அவங்களுக்கு பாதிப்பு இல்லைன்னா செய்யக்கூடாது. ஏன்னா யாரெல்லாம் பெண்களுக்கு ஒப்பாக ஆண்கள், ஆண்களுக்கு ஒப்பாக பெண்கள் நடக்கிறாங்களோ அவங்கள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்திருக்கிறாங்க. அப்போ ஹல்க் என்பது ரசூலுல்லாஹோட காலத்தில் அறியப்பட்ட ஒரு விஷயம், லிர்ஜால் ஆண்களுக்குரிய ஒரு விஷயம். அப்படி இருக்கிற நேரத்தில் அவங்க மொட்டை அடித்தாங்கன்னா பிள்ளை இல்லை, அப்படி இருப்பதனால வயோதிப்பம் காரணமாக அவங்களுக்கு நோய் உண்டாகும், அதனால் அவங்களோட தலையில் என்ன செய்யும் பாதிப்புகள், புண் என்ன செய்யும், அந்த மாதிரியான விஷயங்கள் உண்டாக வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் அவங்க மொட்டை அடிப்பது மார்க்கத்தில் எந்த விதமான தடையும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொட்டை அடிக்கக்கூடா எஹ்ராம் அடிச்சுட்டு போகிறோம், முடிய நம்ம என்ன செய்யக்கூடாது, கலையக்கூடாது. அப்படி இருக்கிற நேரத்தில் ரசூல் அங்கிட்ட வந்து என்ன சொன்னாங்க, அந்த நபித்தோழர் அதாவது எனக்கு வந்து தலையில் பேன் நிறைய இருக்குது, அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் என்ன செய்ய ரசூல் என்ன சொன்னால் மொட்டை அடிக்க சொன்னாங்க, அந்த இடத்துல மொட்டை அடிக்க சொன்னார்கள் அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா பாதிப்பு என்ற அளவில் வந்தால் தடை செய்யப்பட்ட இடத்துல நம்ம என்ன செய்யலாம், அதை செய்யலாம் என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக இருக்குது.